ஓம் சாந்தி. பாபா சொல்ற இன்னைக்கு தானம் கொடுக்கறதுல பெருந்தன்மையானவர்களாக இருந்து சொல்ற பெருந்தன்மையானவர்கள் என்று சொல்லியிருக்க அளவு கணக்கு பார்க்க மாட்டேன், புத்தர்களுக்கு போட்டி போட மாட்டேன், ஒப்பிட மாட்டேன், அவரிவில தானே செய்த நானே எங்க புகழவு செய்வேன் அப்படி இப்படி எல்லாம் நாங்க யோசிக்க மாட்டோம். ஆறால பெருந்தன்மையா இருக்கேன் வந்தா ஆருக்கு பாபாவில அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கோ அவையில அளவு பார்க்க மாட்டேன். நான் பாபாவுக்கு என்ன செய்யறதுக்கு அளவு பார்க்க மாட்டேன். தங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ பாபாவில, பாபா தங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார், எவ்வளவு தந்திருக்கிறார் என்று விளங்கி கொன்ற குழந்தைகள் ஒரு நாளும் பாபாவுக்கு தாங்கள் எவ்வளவு திருப்பி செய்யணும், பாபாவுக்கு செய்யறேன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் செய்யறது எல்லாம் பாபாண்ட தேவைகள் என்னென்னமோ அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுறது, அது எல்லாத்தையும் செய்யறது. பாபாவுக்கு என்ன தேவை, உலகத்துல எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும் என்றது தேவை. ஜக்யாவுக்கு நான் பங்களிக்க வேணும், தேவையானது எல்லாம் நான் செய்ய வேணும், இதுல நான் பெருந்தன்மையா இருப்பேன். பாபா சொல்ற இன்றைக்கு தான் தாய்மார்கள்டையும் குமாரிகள்டையும் தான் இந்த ஞான கலசத்தை ஒப்படைச்சிருக்கிறேன் சொல்ற. அப்ப இந்த ஞானத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறது ஒரு தாய் என்றா என்ன செய்வா, எதுவுமே பார்க்காம கொடுத்து கொண்டே இருப்பா. அந்த ஒரு இயல்பின் அடிப்படையில தான் பாபா தாய்மார்கள்ட்டையும் குமாரிகள்ட்டையும் நான் ஞான கலசத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றேன். இல்லாட்டி வளமையா புத்திசாலித்தனம் என்று சொல்றது, மற்றது படிப்பு நிர்வாகம் என்று வரைக்கும் ஆண்களைத்தான் எப்பவும் முன்னிறுத்தப்படுறது. ஆனா பாபா இந்த இடத்துல தாய்மார்களையும் குமாரிகளையும் தான் நான் முன்னுக்கு வைக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். அது ஏனென்றது நாங்க யோசிக்கணும். என்னத்துக்காண்டி, பொதுவா பார்த்தா எந்த ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது எந்த ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்லையோ நடத்துற விஷயங்களையோ பெண்கள் முன்னிறுத்தப்படுறது இல்லை, பின்னணியில நின்று வேலைகள் செய்யறது தான் பெண்களோட பாக்கம். இப்படித்தானே உலக வழக்கம். ஆனா பாபா மட்டும் வந்து ஏன் இப்படி செய்தார் என்றதெல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் பாபா இப்படி முடிவெடுத்தவர் என்பதை யோசிக்கும் என்ன காரணம் என்று குழந்தைகளாக கடையிறதுக்கான ஒரு கருத்து. இனிமையான குழந்தைகளே, சிவபாபாவின் முதன்மையான ஸ்ரீமத் அதிகாலை வேளையிலே கண் விழித்து தந்தையாகிய என்னை நினையுங்கள். சிவபாபாவின் முதன்மையான ஸ்ரீமத் அதிகாலை வேளையில் கண் விழித்து தந்தையாகிய என்னை நினையுங்கள். அப்பொழுது உங்கள் படகு அக்கறை சேரும். பெருந்தன்மையான இதயமுள்ள குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பெருந்தன்மையான இதயமுள்ள குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? ரெண்டு அடையாளம் சொல்றார் பாபா. அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு நன்மை பயப்பார்கள், அவர்கள் தானம் செய்வதில் ஆர்வத்தோடு இருப்பார்கள். இந்த நேரத்தில் தானம் செய்பவர்கள் தான் புண்ணியம் சம்பாதிக்கிறார்கள். பெருந்தன்மையான இதயம் உள்ளவர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு நன்மை பயப்பார்கள். கண்ணன் தொடர்ந்து நம்பர் இருக்கா? ஓ, நான் சொல்றேன், எழுதுங்க உங்களுக்கு குட்டியில. நோ 777 312 312 75 5. அடிச்சு கேளுங்க என்ன விஷயம் அது கரெக்டா இருக்கு. கேக்குதா உங்களுக்கு? இடையில கால் வந்தா சவுண்ட் குறைஞ்சிடும். கேக்குதா? கொஞ்சம் குறைவா கேக்குது சிஸ்டர். அப்போ
எல்லாரும் ஒருக்கா டிஸ் இந்த ஓகே. இப்ப கேக்குதா? ஓ சத்தமா கதை ஒரே வாக்கு கேட்கறது இருக்குதா உங்களுக்கும்? ஓகே நட்டா நட்டாக்களை கேக்குதா? ஸ்ரீ பிரதர் ஓம் சிஸ்டர் கேக்குது. சரி சரி ஓகே ஓகே. இதில் ஒரு கால் வந்தது, கால் வந்தா சில சவுண்ட் குறைஞ்சிடும். சிஸ்டர் லேண்ட்லைன்ல இருந்து அடிக்கிறேன்டா, அடிக்கணும். 7505 375 தானே? அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு நன்மை பயப்பார்கள், தானம் செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். பெருந்தன்மையான இதயம் உள்ளவேல் ஒன்றும் பார்க்க மாட்டினார். தன்னலம் இல்லாமல் சேவை செய்வினர். பிரதி உபகாரம் எதிர்பார்க்க மாட்டினார், பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டினார். என்ன பிரதிபலனா வந்தாலும் தாங்கள் கொடுக்கறத நிறுத்த மாட்டினார். அப்படித்தான் தானிகள் இருப்பின, வள்ளல்கள், கொடை வள்ளல்கள். பெருந்தன்மையான இதயமுள்ளாக்கள் வள்ளல்களாத்தனி இருப்பின, வாரி வழங்குறாக்களாத்தனி. அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு நன்மை பயப்பார்கள், அவர்கள் தானம் செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் தானம் செய்பவர்கள் புண்ணியம் சேர்க்கிறார்கள். இரண்டாவது, பெருந்தன்மையான இதயமுள்ள குழந்தைகள் கபடமற்ற பிரபுவான பாபாவை போல பெருந்தன்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ததீசி ரிஷி செய்ததை போல இந்த யாகத்துக்கு எமது தமது எலும்புகளையும் கொடுக்கிறார்கள். பாடல்: எனது மனக்கதவுக்கு கால் சலங்கியோடு வந்திருப்பது யாரோ? ஓம் சாந்தி. யார் குழந்தைகளுக்காக வந்திருக்கிறார்? காலையின் பிரபு என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவரே இரவை பகலாக்குகிறார். அதனால பாபா வண்டிக்கு காலையின் பிரபு என்று பாபா சொல்றார். ராவணன் இரவின் பிரபு. இதை தெளிவாக குறித்து கொண்டால் அது உங்கள் புத்தியில் இருக்கும். ஒவ்வொருவருடைய புத்தியிலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. யார் குழந்தைகளுக்காக வந்திருக்கிறார்? காளையின் பிரபு என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அவரே இரவை பகலாக ஆக்குகின்றவர். ராவணனே இரவின் பிரபு. இதை தெளிவாக குறித்து கொண்டால் அது உங்கள் புத்தியில் இருக்கும். ஒவ்வொருவருடைய புத்தியிலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சத்தோ பிரதான், சத்தோ, ரஜோ, தமோ ஆகிய புத்திகள் உள்ளன. சிலர் ஒரு சமிக்ஞையினால் புரிந்து கொள்கிறார்கள். பாபாவே நிச்சயமாக காளையின் பிரபு என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் இரவை பகலாக்குகிறார். அவர் இப்பொழுது உங்களை பகலின் அதிபதிகள், அதாவது புதிய உலகத்தின் அதிபதிகள் ஆக்குகிறார். நீங்கள் தொடர்ந்து ஸ்ரீமத்தை பின்பற்றும் போது அதிபதிகள் ஆகுவீர்கள். காலையில் வியாபாரிகள் கடையை திறக்கும் போது முதலில் வணங்குவார்கள். மக்கள் கோயில்களிலும் இப்படி செய்கிறார்கள். நல்ல வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக காலையில் கடையை திறக்கும் முதல் வணங்கிவிட்டு கடைக்குள் நுழைவார்கள். நல்ல வருமானத்தை ஈட்டுவதற்கு அவர்கள் கூறுவார்கள், பிரபுவே காலையில் முதலில் அதிகளவு வருமானம் ஈட்டத்தக்க நல்லோர் வாடிக்கையாளரை அனுப்பி வையுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த ஒரேயொருவர் யார் என்பது தெரியும். ஆத்மாக்களாகிய நாங்கள் அவரை கண்டு கொண்டுள்ளோம். அவரே எங்கள் பாபா. அவரே இரவை பகலாக்குகின்ற எங்கள் சாய் பாபா ஆவார். சாய் என்றா பிரபு. இன்றைய நாட்களில் பல சாய்பாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இரவை பகலாக மாற்றுகின்ற சிவபாபா ஒரே ஒருவரே இருக்கிறார். சாய்பாபா, சீரடி சாய்பாபா, மத்த என்னமோ என்னமோ என்னோ பெயரெல்லாம் இருக்கு. அவர் மிகவும் கள்ளங்கபடம் இல்லாதவர். அவருடைய பெயரே போலோநாத். போலா, போலோ என்றா அப்பாவி நர்த்தம். போலா பண்டாரான்னு சொல்லுவீனா, அதாவது அப்பாவி பிரபுண்ட சமையலறை அப்படி.
அவர் அவருடைய அவருடைய பெயரே போலோநாத். ஹிந்தியில சிவனுக்கு பல பெயர்கள் இருக்கு தானே, அமர்நாத், பபுல்நாத், அப்படி போலோநாத் என்றதும் ஒரு பெயர். அப்படி என்றா கள்ளங்கபடம் இல்லாதவர் என்பதாகும். அவர் அமிர்த கலசத்தை கபடமற்ற தாய்மார்களிடமும் குமாரிகளிடமும் ஒப்படைக்கிறார். அவர் அவர்களுக்கு ஆஸ்தியை வழங்கி அவர்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறார். உங்கள் படகு நேரடியாக அக்கறை சேரும் வகையில் நீங்கள் அதிகாலையில் கண்விழித்து உங்கள் தந்தையை நினைக்க வேண்டும். அவர் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறார். அவர் உங்களுக்கு எந்த சிரமமும் தருவதில்லை. இந்த தொழிலை மட்டுமே தொடர்ந்து செய்யுங்கள். தொடர்ந்து எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுங்கள். இரவை பகலாக, அதாவது நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றவர் கூறுகிறார், என்னை நீங்கள் நினைத்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். முன்னர் நீங்கள் இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுத்தீர்கள். தந்தையான கடவுளே எங்களுக்கு ஆஸ்தியை தர வந்திருக்கிறார் என்பதை உங்களால் விளங்கப்படுத்த முடியும். எல்லையில்லாத தந்தை நிச்சயமாக சொர்க்கமென்ற ஆஸ்தியை தருகிறார் என்பதால் அவரை நினையுங்கள். அவர் கபடமில்லாத தாய்மார்களுக்கு அப்படியான ஒரு லேசான வழியை காட்டுகிறார். இனிமையிலும் இனிமையான தாய்மார்களே, இனிமையிலும் இனிமையான குமாரிகளே, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு எந்த சிரமமும் தருவதில்லை. சுப்பிரமணி என்ன செய்ய சொல்வார்? தன்னோட அன்பா இருங்கோ. இவ்வளந்தானே கேட்கிறார் பாபா, என்னோட எல்லாருமே அன்பா இருங்கோ. அன்பிருந்தா கட்டாயமா அவங்க நினைவு இருக்கு, அவங்க ஞாபகம் அடிக்கடி வரும். அவ்வளவுதான் பாபா கேட்கிற. வேற ஒண்ணும் காவடி தூக்குங்கோ, கற்பூர சட்டி இடுங்கோ, பால் குடம் தூக்குங்கோ, உருளுங்கோ பிறளுங்கோன்னு ஒன்றும் சொல்லல. நான் உடைய காலம் எழும்பி பூமாலை கட்டி போடுங்கோ, எனக்கு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்கோ, மாவில கட்டுங்கோ, ஒன்றும் சொல்லல. எந்த கஷ்டமும் நான் தரையில. சில பேருக்கு பிணமங்கள்கிட்ட நீங்க விரதம் எல்லாம் இருக்கிறீங்களோ, ரெண்டு வினா. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம் நீங்களோ, ரெண்டு வினா. இப்போ உங்களுக்கு நல்ல நாள் பெருநாள் விரதம் இருக்கிற நாள் இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையோ, ரெண்டு வினா. பாபா சொல்றேன், நான் உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தல. ஏனைய எல்லோருடைய சகவாசத்தையும் விட்டு விடுங்கள். பக்தி மார்க்கத்தில் இதற்கு உத்தரவாதத்தை கொடுத்தீர்கள். நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாகுவேன். வேறு யாருக்கும் அன்றி உங்களுக்கே சொந்தமாக இருப்பேன் என்று பக்தி மார்க்கத்துல பாபாவுக்கு நாங்க உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னு சொல்ற. மக்கள் அன்பிக்கினிய கிருஷ்ண பகவானை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இவர் உங்கள் தந்தை. கிருஷ்ணர் பசுக்களை மேய்ப்பவர் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மையில் இவர்களே உயிருள்ள பசுக்கள், தாய்மார்கள். சிவபாபா உங்களை ஞானத்தால் பராமரித்து உங்களுக்கு ஞான புல்லை ஊட்டுகின்றார். பாபா என்ன சொல்றார்? நான் பசுமாடுகளை மேய்க்கிறவர் என்ன பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணர் என்ற ரூபத்துல காட்டியிருக்கிறார். அந்த பசுமாடுகளை மேய்க்கிறன்னு காட்டப்பட்டவர் அது நான் தான். நான் மேய்க்கிற பசுக்கள் யாரு? தாய்மார்கள் என்று சொல்றேன். தாய்மார்களையும் குமாரிகளையும் பாபா அன்றைக்கு நினைச்சு நினைச்சு கதைக்கிற. அப்பாவிகள் என்று சொல்ற, கள்ளங்கபடம் இல்லாததுகள் சொல்ற. ஆனா அவையில நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். இன்னசென்ட் ஆனவை, அவை மூளைய கணக்க பாவிக்க மாட்டேன். நிறைய அப்படி இப்படி என்று யோசிக்க மாட்டேன். அந்த அப்பாவித்தனமா சொல்றத நம்புறதும் கேட்கிறதும், அதுக்காக தங்களை முழுக்க முழுக்க தியாகம் பண்றது, அர்ப்பணிக்கிறது, ஈடுபாடு, இப்படியானவர்கள். இப்ப அதாலதான் பாபா அப்படி சொல்ற. நான் உங்களை ஞானத்தால பராமரித்து உங்களுக்கு ஞான புள்ளை ஊட்டுகிறேன். எங்களை பராமரிக்கிறதுக்கு பாபா எங்களுக்கு நல்ல உடுப்பு வாங்கி தந்து, நகை வாங்கி தந்து, அப்படி இப்படி ஒன்னும் செய்யல. இந்த கிருஷ்ணரின் ஆத்மா இப்பொழுது தன பல பிறவிகளின் உறுதி பிறவியிலே இருக்கிறார். ஒவ்வொரு பிறவியின் போதும் பெயர், வடிவம், இடம், காலம் என்பன தொடர்ந்து மாறும். நீங்கள் சூத்திரர்களில் இருந்து பிராமணர்களாகவும், பிறகு பிராமணர்களில் இருந்து தேவர்களாகவும் ஆகுகிறீர்கள்.
அதை ராதை கிருஷ்ணரின் குலம் எனவே எனவோ அல்லது விஷ்ணுவின் குலம் என்றோ அழைக்க முடியும். நீங்களே விஷ்ணுவின் வெற்றி மாலையில் அல்லது ராதை கிருஷ்ணரின் மாலையில் இருந்தீர்கள் என்றும் கூறலாம். இப்பொழுது சக்கரத்தை சுற்றி வரும்போது நீங்கள் மீண்டும் ஒரு தடவை அப்படி ஆகுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாகி விட்டீர்கள், பின்னர் தேவர்களாகுவீர்கள். சூரிய வம்சத்தில் தமது முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இருக்கும் அரசர் அரசி அத்துடன் பிரஜைகள் இருக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், எல்லோரும் தமது சக்திக்கேற்பவே ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் பெறுகின்ற முதன்மையான ஸ்ரீமத் அதிகாலையில் கண் விழித்து பிரபுவும் கபடமற்ற பிரபுவுமான சாய் பாபாவை நினைவு செய்யுங்கள். சாய் என்றதுக்கு என்ன பாபாண்டிக்கு அர்த்தம் சொல்ற? பிரபு என்று சொல்ற. பிரபுவாகிய தந்தையை, கள்ளங்கபடம் இல்லாத அந்த பிரபுவை அதிகாலையில கண் விழிச்சு யானீங்க என்று சொல்ற. தந்தை கூறுகிறார், நீங்கள் ஆத்மாக்கள், நீங்கள் சரீரங்களை பெற்று உங்கள் பாகங்களை நடிக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் மேலே வாழ்கிறீர்கள். எங்களுடைய பாபா ஆத்மாக்களான எங்களுக்கு கற்பிக்கிறார் என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். சிவபாபா கல்பம் கல்பமாக சங்கம யுகத்தில் ஒரு தடவைதான் வருகிறார். ஒவ்வொரு கல்பத்தின் பிறகும் ஆத்மாக்கள் நீங்கள் என்ற நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். நீங்கள் தந்தையை நினைக்க வேண்டும். எனக்கு வேலை தராவிட்டால் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்று கூறிய ஜினியின் கதை இருக்கிறது. தொடர்ந்து அதுக்கு ஏதாவது வேலை சொல்லி கொண்டிருக்கோம். கடைசியாக தெஜமான் என்ன செய்தாரா? எல்லா வேலையும் செய்து செய்து அதை படவுடன்னு முடிச்சு போடும். ஒரு ஏணியுண்டை வச்சு போட்டு சொன்னாரா, சரி இப்ப அடுத்த வேலை நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் இந்த ஏணியில ஏறி இறங்கணும். இப்ப அது ஏணியில படவடவடன்னு ஏறி இறங்கி கொண்டிருக்குமா? அத கதைய பாபாயேன்னு சொல்றவர் இருந்தா அப்படி நீங்களும் என்ன செய்யணும்? நினைவு என்ற ஏணியில ஏறி இறங்கி கொண்டு இருக்கணும். இன்றைக்கு தான் அந்த ஜீனியின் கதை சொல்றோம். ஜீனின்றது ஒரு பூதா. தந்தை கூறுகிறார், என்னை நீங்கள் நினைவு செய்யாவிட்டால் ஜீனியான மாயை உங்களை சாப்பிட்டு விடுவாள். அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்காட்டி என்ன செய்யும்? எஜமான பிடிச்சு சாப்பிட்டுடும். பார்த்தா நினைவு யாத்திரையில் நீங்க இருக்காட்டிக்கு மாயா உங்களை சாப்பிட்டுரும். எங்க மாமா சொல்ற, உங்களால் சதா நினைவில் நிலைத்திருக்க முடியும் என்பது அல்ல. இப்பொழுது நீங்கள் முயற்சியாளர்கள். என்ன அன்றாடம் பல கர்மங்களை ஆற்ற வேண்டி இருக்குது. அவ்வளவு அலுவல்களுக்கு மத்தியில தான் நான் பாபாவை நினைக்க வேண்டியும் இருக்குது. பாபாண்டிக்கு என்ன சொல்றார்? எல்லாரும் தங்கட தங்கட அளவுக்கேற்ற மாதிரிதான் ஸ்ரீமத்தை பின்பற்றினோம். எல்லாரும் தொடர்ந்து பாபாவை நினைக்கவும் மாட்டினும். எல்லாரும் முயற்சியாளர்கள். ஆனா பாபா உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருப்பார்? எந்த நேரம் நீங்க எந்த நினைவிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். 24 மணித்தியாலம் பாபாவோட நினைவில் இருக்கணும்ன்றதுதான் இலக்கு. அதை நோக்கின முயற்சியில பயணத்துல எவ்வளவு எங்களால வெற்றி காண முடியுது என்றது அடுத்த விஷயம். அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது இலகு ராஜயோகமும் ஞானமும் ஆகும். நீங்கள் ஆரோக்கியம் செல்வம் இரண்டையும் பெறுகிறீர்கள். மண் மனா பவ நித்யாஜி பவ. தந்தை கூறுகிறார், என்னையும் ஆஸ்தியையும் நினையுங்கள், அவ்வளவுதான். உங்கள் நேரத்தை நீங்கள் ஏன் வீணாக்க வேண்டும்? அரை கல்பத்துக்கு நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நேரத்தை வீணாக்கினீர்கள். அரை கல்பத்துக்கு பிரம்மாவின் பகலும் மற்றைய அரை கல்பத்துக்கு பிரம்மாவின் இரவும் இருக்கின்றது. கலியுகத்தின் ஆயுட்காலம் 100,000 வருடங்கள் என்றும் சத்தியயுகத்தின் ஆயுட்காலம் இத்தனை வருடங்கள் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படியாயின் அது அரைக்கு அரைவாசியாக இருக்க முடியாது. தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். முதலில் கலப்படமல்ல இல்லாத பக்தி இருந்தது, பின்னர் அது கலப்படமானது. மக்கள் தீய ஆவிகளையும் வணங்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது பஞ்ச தத்துவங்களிலான சரீரங்களையும் வணங்க தொடங்கிவிட்டார்கள். எவ்வாறு அவர்கள் கங்கை கரையில் இருந்தவாறு சரீரங்களை வணங்க தொடங்கினார்கள், எவ்வாறு அவர்கள்
கங்கை கரையில் இருந்தவாறு தங்களை வழிபட அனுமதிக்கிறார்கள் என்றும் பாபா பார்த்திருக்கிறார். இந்த சாது சன்னியாசிகள் கங்கை கரையில் இருந்தவாறு தங்களையும் எல்லாரும் கும்பிட்டுட்டு போறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார். பல்வேறு சாய்பாபாக்களும் இருக்கிறார்கள். இந்த பாபா மறைமுகமானவர், ஆனால் உங்கள் இதயங்கள் அவரை கண்டு கொள்கின்றது. பாபா கூறுகிறார், நானே ஆத்மாக்களான உங்களுடைய தந்தை. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். அவர் தந்தையான சொர்க்க கடவுள். அவர் நிச்சயமாக சொர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். ராவணன் வந்து நரகத்தை ஸ்தாபிக்கின்றான். உங்களுக்கு மட்டுமே இந்த புரிந்துணர்வு இருக்கிறது. மனிதர்கள் இதனையுமே புரிந்து கொள்ளாமல் பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். தாங்கள் என்ன கதைக்கிறோம் என்றே அவைகளுக்கு தெரியாது, விளங்குறேல தெரியாது. விருச்சம் என்று கூறுகிறார்கள், பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். அவர்கள் அதனை தலைகீழான ஒரு விருச்சம் என்று கூறுகிறார்கள். பின்னர் அதனை அவர்கள் கல்ப விருச்சம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதன் வயதை அவர்களால் கூற முடியாது. இந்த விருச்சமும் 100,000 வருடங்கள் என்ற கால எல்லையை கொண்டிருக்க முடியாது, அது அசாத்தியம். தந்தை இங்கே இருந்து அதிகளவு அன்போடு விளங்கப்படுத்தி கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அன்பிற்கினிய குழந்தைகளே, அதனை ஒரு லௌகீக தந்தை பேரன்போடு விளங்கப்படுத்துவதை போல அவர் கூறுகிறார். பாடசாலைக்கு போய் இதனை செய்யுங்கள். அப்பா பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றாராம், ஸ்கூலுக்கு போங்கோ, இதை செய்யுங்கோ, அதை செய்யுங்கோ, பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி பாபாங்களுக்கு சொல்ற. எவ்வாறாயினும் அனைவரும் இப்பொழுது தமோ பிரதானாக இருக்கிறார்கள். ரஜோ பிரதான் ஸ்திதியிலே ஒரு ஆசிரியர் நல்ல பாடங்களை வழங்குகின்றார். பெற்றோரும் நல்ல கற்பித்தல்களை வழங்குகிறார்கள். தமது சந்தோஷத்துக்காக அவர்கள் குழந்தைகளை பெறுகிறார்கள். குறைந்தது ஒரு குழந்தையாவது இருக்க வேண்டும் என்று மக்கள் கூறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு புத்திரன் இருந்தால் அப்பொழுது அவர்கள் கூறுவார்கள், இப்பொழுது எங்களுக்கு ஒரு புத்திரியும் வேண்டும். இல்லையேல் எவ்வாறு லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாள்? லக்ஷ்மி என்பது செல்வம். இப்பொழுது நிலைமை என்ன? சில குழந்தைகள் பல்வேறு சிரமங்களை தருகிறார்கள். சத்திய யுகத்தில் அவ்வாறான விஷயங்கள் இருக்காது. பிள்ளைகளால பெற்றோருக்கு நிறைய தொல்லப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் பல இடங்கள்ல இருக்குது. மாபா சொல்ற சத்திய யுகத்தில் அப்படியெல்லாம் பிள்ளைகள் இருக்க மாட்டினான். அப்படியாயின் சொர்க்கம் எப்படி இருக்கும்? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சொர்க்க ராஜ்யத்தை கோருகிறீர்கள். தந்தையை மக்கள் இனங்காணாததால் அவர்களுடைய புத்தி கல்லாகி விட்டதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். உங்களுக்கிடையிலும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக அவரை புரிந்து கொள்ளுகிறீர்கள். தந்தையை நினைப்பதற்கு அதிகளவு முயற்சி தேவை. நீங்கள் மீண்டும் மீண்டும் மறக்கிறீர்கள். இன்று நீங்கள் அவரை இனங்காண்கிறீர்கள். எனவே நாளை நான் உங்கள் குழந்தை இல்லை என்று கூறாதீர்கள். இன்றைக்கு பாபா பாபா என்று சொல்லிட்டு ஞானமெல்லாம் விளங்கி நடந்து கொண்டு வந்துச்சு. குறிப்பிட்ட காலத்தால நான் ஏதோ பாபாவோட முகம் கொண்டு போயிட்டேன். அதான் பாபா சொல்றார், இன்றைக்கு பாபா பாபான்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களோட பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அப்படியாயின் பாபா கூறுவார், என்ன சொல்லுவார் பாபா? பாபா பாபா இருந்துச்சு, பிறகு ஏதோ பிரச்சனைப்பட்டு போயிட்டேன். இப்பவேல் பாபான்னு சொல்றீல, ஒண்ணுமே பின்பற்றதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப பாபா என்ன சொல்லுவாரா? நீங்கள் ஒரு தகுதியற்ற குழந்தை என்றுவார். என்ன திருப்பி இனியாவே ஆஸ்திக்கெல்லாம் தகுதி உள்ளவராக இயலாது. ஒரு தந்தை தனது செல்வத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு அவற்றை கொடுக்க மாட்டார். எவ்வாறாயினும் பல யாகங்கள், யாத்திரைகள், தான தர்மம் செயல்கள் போன்றவற்றை மக்கள் பக்தியில் செய்கிறார்கள். அவற்றினூடாக அவர்கள் தொடர்ந்து தூய்மையற்றவர்களாகவே ஆகியிருக்கிறார்கள். பலரும் பக்தி செய்கிறார்கள். எனவே உலகத்தின் நிலை ஏன் இப்படி இருக்கிறது? பாரதத்தில் எல்லையற்ற பக்தி இருக்கிறது. தந்தை கூறுகிறார்,
பழைய பக்தர்களாக இருந்து சிவபாபாவை ஆரம்பத்தில் இருந்து வழிபட்டவர்கள் தொடர்ந்து வீழ்ந்து தூய்மை இல்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள். விருட்சத்தின் படத்தில் எல்லாவற்றுக்கும் முதலில் சூரிய வம்சம், பிறகு சந்திர வம்சம், அதன் பின்னர் பக்தி மார்க்கம் காட்டப்பட்டு இருக்கிறது. அதன் பின்னர் பக்தியின் இறுதி காலத்தில் அவர்கள் அவலட்சணமானவர்கள் ஆகிவிட்டார்கள். உலகமே அவலட்சணமான கலியுகம் ஆகுகின்றது. இவ்வாறே நாடகம் நடிக்கப்படுகிறது. அரை கல்பத்துக்கு ஞானம் நிச்சயமாக தொடரும். ஏனைய அரை கல்பம் பக்தி தொடரும். குழந்தைகளான உங்களுக்கு இப்பொழுது ஞானம் இருக்கிறது. காளையின் பிரபு ஞானத்தை தருகின்றார். உலகத்தில் பல சாய்பாபாக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள பெரிய நாடுகளுக்கெல்லாம் போய் நீங்கள் சோதித்து பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலும் அவர்களில் பலரை காண்பீர்கள். இதுவே உண்மையான சாய்பாபாவின் வடிவம். சாய்பாபான்றது பிரபு, தந்தை. உலகத்துல ஒவ்வொரு பாகத்திலே நிறைய விதமான அப்படி ஆக்கள் இருக்கின என்றோ அல்லது இவர் இதுவே உண்மையான சாய்பாபாவின் வடிவம் என்றோ அல்லது இவர் இன்னார் என்றோ அவர்கள் கூறுவார்கள். சத்கதியை அருள்வது சத்குரு இருப்பதன் காரணமாகும். சத்கதியை அருள்வதே சத்குரு இருப்பதன் காரணம். எனவே சத்குரு உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகிறார். இதை விளங்கப்படுத்துகின்றவர் யார்? ஆத்மா கூறுகிறார், பாபா நீங்கள் ஒருவரே உண்மையை பேசுகிறீர்கள். நாங்கள் உங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்களை நினைக்கின்றோம். கல்ப கல்பமாக நாங்கள் உங்களை நினைத்து உங்களிடமிருந்து ஆஸ்தியை பெறுகிறோம். நாங்கள் முன்னரும் எண்ணற்ற தடவைகள் உங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற்றிருப்பதோடு மீண்டும் ஒரு முறை அதை பெறுகின்றோம். நீங்கள் உண்மையிலேயே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகிறீர்கள் என்பதையும் மீண்டும் இவ்விதமாக அதை இழப்பீர்கள் என்பதையும் நினையுங்கள். அதன் பின்னர் 5000 வருடங்களின் பிறகு பாபா வருவார். நாங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்கள் ஆஸ்தியை பெறுவோம். இது மிகவும் இலகுவான ஒரு விடயம். பழைய வீட்டில் நீங்கள் தொடர்ந்து வாழும் போது புதிய வீடு கட்டப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு காலம் எடுக்கிறது. பாபா புதிய ஒரு வீட்டை கட்டுகிறார் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆகவே இப்பொழுது பழையதிலிருந்து உங்கள் புத்தியின் யோகத்தை துண்டியுங்கள். சத்திய யுகம்தான் புதிய வீடு, இந்த கலியுகம் பழைய வீடு. நாங்கள் அங்கே போய் ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம். அது ஒரு எல்லையற்ற புதிய வீடு. ஆனால் இந்த முழு உலகமும் எல்லையற்ற பழைய உலகம். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழைய வீட்டில் எல்லையற்ற விருப்பமின்மை கொண்டுள்ளீர்கள். கலியுகமான பழைய உலகத்தில் அசுத்தமான உறவுகளில் இருந்து நீங்கி சத்திய யுகத்தின் அந்த அழகான மலர்களின் உறவுகளுக்குள் போகவே நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆகவே நீங்கள் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவான பரம தந்தையில் அதிகளவு அன்பு வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஏனைய எல்லோரிலும் இருக்கும் அன்பை நீக்கி ஒரே ஒருவரில் அன்பு வைத்திருக்க வேண்டும். திரௌபதிகள் எல்லோரையும் கூவி அழைக்கிறார்கள். திரௌபதிகள் எல்லோரும் கூவி அழைக்கிறார்கள். துயிலுரியப்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். கபடம் இல்லாதவர்கள் அதிகளவு துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்ப அவை துன்புறுத்தப்படினம் அவையில் பாவம் வந்துட்டு பாபா வந்து அவையில தூக்கி முன்னுக்கு வைக்கல. ஒன்று அதுல இருந்து அவையில காப்பாத்துற, இன்னொன்று அவையில இருக்கிற தனித்துவமான குணங்கள். அதான் நான் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு தூக்கி அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்போமா? பாவம் வந்து இல்லத்தான். அதுக்குரிய தகுதியும் அவருக்கு இருக்கல்ல வேணும். இப்ப அப்பாவி தாய்மார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். பாபாவில் பாவம் என்ற தந்தை கூறுகிறார், அவர்கள் அதிகளவு பாவம் செய்துள்ள போதே பாவக்கலசம் நிறைந்து உடையும் போதே விநாசம் இடம்பெறுகிறது. இதுவும் நாடகத்துக்கு ஏற்ப நடைபெறுகிறது. விலங்குகள் பறவைகள் போன்ற எல்லாவற்றுக்குமே ஒரு பாகம் இருக்கிறது. இன்று என்ன நடக்கிறதோ அது போன கல்பத்திலும் நடந்தது. பத்திரிகைகளில் 100 வருஷங்களின் முன்னர் இடம்பெற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எழுதுகின்றார்கள்.
எவ்வாறாயினும் அது இலகுவானது. அவர்களிடம் வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. அவர்கள் பிரதான விஷயங்கள் பற்றி எழுதுகிறார்கள். 5000 வருடங்களின் முதல் என்ன நடந்தது என்பதையும் உங்களால் மிகச் சரியாக எழுத முடியும். மக்கள் பல விஷயங்களை பத்திரிகைகளில் வாசிக்கிறார்கள். 5000 வருடங்களின் பிறகு 5000 வருடங்களின் முதல் என்ன நடந்தது என்பதை நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். உலகத்தில் என்ன நடந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், இது 5000 வருஷங்களின் முதலும் நடந்தது, பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கு நம்ம நாட்டிலேயே நடக்கிற விஷயத்தை நான் என்ன பார்க்கணும், 5000 வருஷத்துக்கு முதல் நடந்தது, அந்த டைம் வர திருப்பி அதே சீன், அதே மாதிரி, அதே டைம்ல அதே ஆத்மாக்களால அந்த காட்சி அரங்குறது. ஆஹா நாடகம், அற்புதம். ஆஹா பாபா, பாபா தானே எனக்கு வந்து சொன்னவர். ஆஹா என் அதிர்ஷ்டம், முதலே பாபா எல்லாமே எனக்கு சொல்லிட்டார். இப்படியெல்லாம் நடக்கும். மக்களே அரசாங்கங்களை தூக்கி எறிவினம், இப்படியெல்லாம் பாபா சொல்லி இருக்கிறார். தர்மம், தர்ம தலைவர்கள் போராடுவினாம், இளைஞர்கள் போராடுவினாம், கிளர்ந்தெழுந்து எல்லா பொது சொத்துக்களையும் போட்டு உடைப்பினாம், இப்படியெல்லாம் பாபா சொல்லி இருக்கிறார். ஆனா கடைசியில போராடி ஏதோ ஒரு மாதம் வெற்றி காணவும் நினைக்கிறேன். எல்லாம் கூடி அவையால முடியாம போகிக்க கடைசியில பிரம்மா குமாரிகள்ட வந்து ஒப்படைப்பினம் வந்து பாபாவை சொல்லி இருக்கிற. தர்ம தலைவர்கள், விஞ்ஞானிகள், இளைஞர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து பிரம்ம குமாரிகள்ட ஒப்படைப்பினுமா சொல்லி இருக்கிற. பாபா சொன்னது எல்லாத்தையும் நாங்க கண்கூடா காண்றோம், எல்லாம் நடக்குது. அதோட எல்லாம் விளங்குதுதானே, இவ்வளோ காலமும் நடக்காதது, வரலாற்றிலேயே இல்லாதது, இப்ப நடக்குது. இந்தா ஏன் நடக்குது, எல்லாமே இப்ப வைண்ட் அப் பண்ற நேரம் வந்துச்சுது. எல்லாமே மூட்டை கட்டி எல்லாம் மூட்டை முடிச்சோட விழிக்கிட வேண்டிய நேரம் வந்துச்சுது. அப்ப எல்லாரும் மூட்டை கட்டுறதுக்கு தேவையான விஷயங்களை நடக்கத்தானே வேணும். எல்லாரும் மூட்டை ஒழிக்கிறதுக்கு விநாசத்துக்கு கருவிகளும் வேணும் தானே. ஸ்தாபனைக்கு கருவிகள் தேவை மாதிரி ஸ்தாபனை ஆயத்தம் ஆயிட்டுது, இனி அது அரங்க ஏற வேண்டிய நேரம் வந்துட்டுதுண்டா. பழசு எல்லாத்தையும் முற்றா இல்லாமல் செய்யற சீன் நடக்கத்தானே வேணும். இதுல இருந்து விளங்கணும், புதுசின் நெருங்கி வந்துச்சுது. நெருங்கி வந்துட்டதுன்னா இந்தா இப்ப நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்றோம். இங்க தான் விளங்கும், 5000 வருடங்களுக்கு முதலும் இப்படி நடந்தது, பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். உங்களால் அதை நிரூபிக்க முடியும், அவர்களுக்கு சொல்லுங்கள், அதே பாரதம் இப்போது ஏழ்மையாக இருக்கிறது. இந்த யுத்தம் புதியதல்ல, அதாவது சத்தியத்தை நிர்மாணிக்கிறதுக்கான இந்த யுத்தம் புதியதல்ல, கல்பம் கல்பமாக இது நடக்கிறது. எப்படியாயினும் அவர்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். இதெல்லாம் சொல்ல போனா நம்ப மாட்டேன், பாபா விளங்கப்படுத்துங்க விளங்கப்படுத்துங்க ஒன்றுவே, ஆனா நம்ப மாட்டேனாம். ஆம், ஓரிருவர் நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு மரணம் முன்னால் இருப்பதை புரிந்து கொள்வார்கள். தமது மனச்சாட்சியின் விருப்பத்துக்கு விரோதமாக அந்த குண்டுகள் போன்றவற்றை தயாரிப்பதற்கு நம்மை யாரோ தூண்டுவதாக அவர்கள் உணர்கிறார்கள். அப்பாவி மக்கள் காரிருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தமது மனதில் தோன்றுவதை அவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் அவர்கள் தங்களை மிகவும் திறமைசாலிகள் என்று கருதுகிறார்கள். இருக்கிறது இருட்டுக்குள்ள, கதைக்கிறது முழுக்க அறியாம, ஆனா நினைச்சு கொள்றது நாங்கதான் பெரிய புத்திஜீவிகள் என்று. இவை அனைத்தும் அழிய போகிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா கூறுகிறார், விரக்தி கூக்குரலின் பின்னர் வெற்றி முழக்கம் கேட்கும், அப்பொழுதே அவர்கள் கடவுளை நினைப்பார்கள். மக்கள் தமது இஷ்ட தேவரை நினைக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கடவுளை தெரியாது. கடவுள் ஒரு புள்ளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். அவர் அத்தகைய ஒரு சின்னஞ்சிறிய புள்ளி, இது அத்தகைய ஒரு அற்புதம். அவர் அத்தகைய ஒரு பெரிய நீள்கோள வடிவமானவர் என்று நீங்கள் கூறுவதில்லை. இல்லை, அவர் ஒரு நட்சத்திரம் என்றே நீங்கள் கூறுகிறீர்கள்.
இந்த ஆத்மாவும் நட்சத்திரம்தான். அவருக்கு 84 புறவிகளின் பாகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவை மிக சூட்சுமமான விஷயங்கள். இவ்விஷயங்களை மக்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்த முடியாது. எல்லாவற்றுக்கும் முதலில் விளங்கப்படுத்துங்கள், தந்தையை நினைப்பதால் நீங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள். இவை மிகவும் ஆழமான விஷயங்கள். இதனாலேயே பாபா கூறுகிறார், இன்று நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். அவர் தொடர்ந்து பல்வேறு வழிகளில் விளங்கப்படுத்துகிறார். நேற்றிரவு பாபா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து வெளிப்படுவதற்கு பிரம்மாவுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? நேற்றிரவு நைட் கிளாஸ்ல பாபா கேட்டிருக்கிறார், விஷ்ணுவில இருந்து பிரம்மா வாரதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? எவ்வளவு காலம் எடுக்கும்? விஷ்ணுவில இருந்து பிரம்மா வாரதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? 5000 வருஷம். விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒன்றுதானே? 5000 வருடங்கள். பிரம்மா விஷ்ணுவா மாறுறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? ஒரு வினாடி. ஒரு வினாடி. ஒரு வினாடி. அப்பே நின்னு விஷ்ணு ஆகல, பிரம்மா பிரம்மாவா தானே இருக்கிறார். சிவபாபா அவருக்குள்ள வந்து ஒரு வினாடி ஆகல. ஏன் அவர் விஷ்ணு ஆகாம இருக்கிறார்? இன்னும் பிரம்மா பாபா விஷ்ணு ஆகலையோ? ஏ விஷ்ணு ஆகிறதுக்குன்னா அவருக்கு அந்த புரிந்துணர்வு வாரதுக்கு ஒரு நொடி. நான் தான் மகாவிஷ்ணு, இப்படி ஆக போறேன் நான் திருப்பிய ரியலைஸ் பண்றதுக்கு. ஆனா அந்த ப்ரோசஸ், அந்த செயல்முறை, அவர் பிரம்மாவிலேருந்து விஷ்ணு ஆகிறதுக்கு தன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நிறைய புண்ணிய கணக்கை சேர்த்து தந்த பரிவாரத்தையும் ரெடியாக்கி இதுக்கு 100 வருஷமாகும். ஆனா பிரம்மா விஷ்ணு ஆகிறதுக்கு ஒரு நொடி என்று பாபா சொல்லுவார். அப்ப அத மாதிரி நாங்களும் எங்கிற சத்திய யுக நிலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு நொடி தான். ஆனா முழுசா நான் அந்த மாதிரி பிராக்டிக்கலா ஆகிறதுக்கு தான் எனக்கு டைம் எடுக்கும். அதான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. ஆனா பிராக்டிக்கலா அப்படி ஆகி முடிகிறதுக்கு டைம் எடுக்கும். பிரம்மாவுக்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? இது பாபா நைட் கிளாஸ்ல கேட்ட கேள்வி என்று சொல்ற. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு வழிபடுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? நேற்று நாங்கள் அறியாமையில் வாழ்ந்தோம், இன்று நாங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகியிருக்கிறோம். இன்னைக்கும் கோயில்ல போய் கும்பிடுறவர்களுக்கு தெரியாதானே லக்ஷ்மி யாரு, விஷ்ணு யாரு, கிருஷ்ணன் யாரு, ஸ்ரீ நாராயணன் யாரு, தெரியாதானே? நாங்களும் அப்படித்தானே இருந்து நாங்க. இவை மிகவும் அற்புதமான விஷயங்கள். நீங்கள் வரிசை கிரமமாக விவேகமானவர்கள் ஆகுகின்றீர்கள். சில குழந்தைகள் பாபாவின் முரளியை பதிவு நாடாவில் கேட்கிறார்கள். நம் முந்தின காலத்துல பாபா, இப்ப வந்து நாங்கள் லைவ் வீடியோஸ் பார்ப்போம். பாபா கதை கேட்கல லைவா எப்படி இருந்தது என்று. முந்தி வீடியோ எடுக்க விடிய இல்ல பாபா. அதுதான் எங்களுக்கு பாபாவை வீடியோவுல கூட பார்க்கலாமா போச்சு. வீடியோவும் எடுக்க விடியல, அம்மாவையோ பாபாவையோ யாரையுமே எடுக்க முடியல. போட்டோஸ் எடுத்து வச்சிருந்திருந்ததே. மற்றது வந்து கிராமபோன் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பாபா அது செய்தவர். தொண்டு பிரிண்ட் பண்ணினவே மற்றது ரெக்கார்ட் பண்றது. ரெக்கார்ட கேட்டா லைவா பாபா கதைக்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கும். சில குழந்தைகள் பாபாவின் முரளியை பதிவு நாடாவில் கேட்கிறார்கள். முரளியை ஒவ்வொரு வார்த்தையாக பதிவு நடாவில் கேட்பதற்கு சில குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள். அதுலேயும் இப்ப நாங்க பாபாண்ட வாய்ஸ் இப்படித்தான் இருக்கும், அம்மாண்ட வாய்ஸ் இப்படித்தான் இருக்கும்னு தான் நாங்க கேட்போமே தவிர எங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கல்லோ. அதனால பாபா என்ன கதைக்கிறாருன்றத கேட்க முடியல. இப்படித்தான் ஆனா அட்லீஸ்ட் பாபா இப்படித்தான் கதைச்சிருக்கிறார். இந்த வாய்ஸை தான் விளங்கிக் கொள்றோம். ஆழமான ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் செல்வந்தர்களும் பெருந்தன்மையானவர்களும் மற்றவர்களுக்கு நன்மை பயப்பார்கள். இப்பொழுது தானமாக கொடுக்கப்படுவன யாவும் தூய புண்ணிய செயல் ஆகுகின்றது. ஆனால் கலியுகத்தில் என்ன தான தர்மங்கள் செய்யப்பட்டாலும் அது அந்த ஆத்மாவை
பாவாத்மாவாகவே ஆக்குகின்றது. அவைகளோட ஒரு கர்ம பந்தனத்தை உருவாக்கி விடுகிறது. ஏன்னா நாங்க வந்து இப்ப என்னதான் நிறைய பேர் நன்மை அடைகிறதுக்காக சொல்லி எதை கொடுத்தாலும் ஒரு ஏஜென்ட்டுக்குள்ளாலே இல்லை நாங்க கொடுக்குறோம். பாபாக்கு பாபாக்குன்னு பாபாக்கு செய்யறோம். பாபாக்குள்ளாலதான் நாங்க எதுவுமே செய்யணும். செய்யக்குள்ளதான் அது புண்ணிய கணக்குல செய்யறோம். கலியுகத்துல தான தர்மங்கள் என்று செய்யறது நேரு நேரம் ஒவ்வொரு ஆத்மாவும் அடுத்த ஆத்மாவுக்கு தானே கொடுக்குது. அப்படி செய்யறதுகள் எல்லாம் அந்த ஆத்மாவுக்கும் எனக்கும் இடையிலான கணக்கு தானே உருவாக்குது. அதனால நாங்க இங்க ஒரு பிகே இன்னொரு பிகே ஆத்மாவுக்கு என்ன செய்யறதா இருந்தாங்க, அல்லது வெளியில கலியுக உறவுகளுக்கு என்ன செய்யறதா இருந்தாங்க, அல்லது பப்ளிக்ல போய் வெளியில நாங்க ஆக்களுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தாங்க, எல்லாம் பாபாவுக்குள்ளால தானே நாங்க செய்வோம். அப்படி செய்யக்கல கணக்கு உருவாகாது. கலியுகத்துல என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் அது அந்த ஆத்மாவை பாவாத்மா ஆக்குகிறது. பிரபுவும் கபடமில்லாத பிரபுவுமான எங்கள் சாய்பாபா மிகவும் பெருந்தன்மையான இதயம் உள்ளவர். ஜீவ் பாபா பெருந்தன்மையான இதயம் உள்ளவர். நீங்களும் பெருந்தன்மையான இதயம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் ததீசி ரிஷி செய்ததை போல உங்கள் எலும்புகளை இந்த யாகத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ததீசி ரிஷி என்றது அவர் ஏதோ ஒரு யுத்தத்துக்கு அரோரு அரசனுக்கோ ஒரு முனிவர்களுக்கோ என்னமோ தான் ஃபுல் சப்போர்ட் செய்வன் என்று சொல்லிட்டு தன்னிட்டு இந்த எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து முடிச்சு யுத்தம் முடியல. அப்ப அந்த வந்து கேட்கின இப்ப நாங்க என்ன செய்யறது. அவர் பின்ன நெருப்புல பாஞ்சு தன் எலும்புகள் எடுத்து போராட சொல்லி சொல்லுகிறார். பதன் அவர் எலும்பையும் இந்த யக்யாவுக்காக அர்ப்பணிச்சார். ஏதோ ஒரு யாகம் நடத்துறதுக்கு ஏதோ இடையூறா வந்து குழப்பங்கள் நிகழிக்கல அதுல இந்த பாதுகாத்து அந்த யாகத்தை நடக்கிறதுக்கு அப்படித்தான் இது அந்த கதை. இப்ப அப்படி இந்த யக்யாவுக்காக நான் என்னுடைய எலும்புகளையும் அர்ப்பணிக்கணும்டா, அப்ப எனக்கு அப்ப நான் என்ன செய்யறது என்ற ஒரு யோசனை இல்லாம எல்லாத்தையுமே நான் யக்யாவுக்காக அர்ப்பணிக்கிறேன். எனக்கு நாளைக்கு என்ன இருக்கு ஏது இருக்குது இதெல்லாம் கூட ஒண்ணு யோசிக்கிறீங்கள. எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்று யோசிக்கிறீங்கள. அப்படி பார்க்காம கொள்ளாம நான் பாபாவுக்காக யக்யாவுக்காக வந்து செய்யறேன். அதான் பெருந்தன்மையான இதயம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். அப்படி சொல்லி போட்டு அதுக்காக வேண்டி அதான் பௌதீகமா லௌகீகமா நான் யோசிக்க கூடாது. இப்ப நான் ஒரு ரெண்டு போத்தல் பெட்ரோல் வாங்கி வச்சிருக்கிறேன். யாரோ அவசரமா வீட்டுல மிரக்கறி இல்ல போய் வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் பெட்ரோல் தாங்குவோம்டா, சேவைக்கு நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அதை கொடுத்து போட்டு நான் இருக்கிறேன். இல்ல அது அவைக்கு மிரக்கறி வாங்கணும்னா நடந்து போய் வாங்கலாம் தான், பிரச்சனை இல்ல தான். அதுக்காக பாபா பெருந்தன்மையா இருக்க சொன்னவர், எல்லையற்ற முறையில சேவை செய்ய சொன்னவர் இருந்துட்டு சேவைக்காக நான் வச்சிருந்த உண்டை இல்ல பாபாண்ட சேவைக்காக வச்சிருந்த உண்டை தூக்கி தானம் பண்ணி போட்டு இருக்கிறீங்கள. இதுகள்லதான் நான் ஒரு தெளிவா இருக்கணும். பெருந்தன்மையண்டா என்ன, என்னத்துக்கு ததீசி ரிஷி எலும்புகளை கொடுத்தவரா நான் கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தேன் யோசிக்கிறேன். விளங்கி கொள்ளணும். தந்தை கூறுகிறார், நீங்களே தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்ற உலகத்தில் இனிமையிலும் இனிமையான அதி அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். பாபாட்ட இருந்து பாபா இன்றைக்கு எங்களை குளிரோ குளிர்ந்து குளிர் விக்கிறேன். முதல் ஆரம்பத்துல என்ன சொன்னார், இனிமையிலும் இனிமையான தாய்மார்களே, இனிமையிலும் இனிமையான குமாரிகளே, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே. இப்ப என்ன சொல்லி முடிக்கிற, நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற இந்த உலகத்திலேயே இனிமையிலும் இனிமையான அதி அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். இவ்வளோ உயர்த்தி சொல்றதுக்கு காரணம் எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட மகத்துவம் விளங்கட்டு. எங்களை நாங்க வெறும் சாதாரணமான ஆத்மாக்கெல்லாம் நினைக்க கூடாது. அந்த போதையும் சந்தோஷம் எங்களுக்குள்ள இருந்தாதான் நாங்க எப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போனாலும் யார் எப்படி இகழ்ந்தாலும் உண்மையே சொல்ல போயிட்டு கடைசியில எங்களை உண்டுமில்லாத ஆக்கள் என்று சொல்லி பட்டம் கட்டுவினா. அப்படித்தான் ஆக்கள் சொன்னாலும் இதுக்கும் நாங்க எங்களோட நிலையிலிருந்து இறங்க மாட்டோம். அப்படி எப்ப இருப்போம், இப்படி பாபா எங்களை பாக்குற பார்வையில நான் என்ன பார்த்தேன். அதத்தான் சுயமரியாதைன்னு சொல்லுது. எனக்கு நான் முதல் மரியாதை கொடுக்கணும், என்ன நான் மதிக்கணும். அடுத்தவே என்ன என்ன கண்ணில பாக்கினோம்னா அவையின் கண்ணால என்ன பார்க்க வழிபடக்கூடாது.
என்ன நான் பாபாண்ட கண்ணால பாக்கணும், அதான் ஆன்மீக போதை என்று சொல்றது. அப்படி இருந்தா நான் அப்படி இருந்தா தான் என்னால பெருந்தன்மையா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, கை நிறைய எனக்கு சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி எங்களோட ஸ்திதி மேலையும் கீழையும் சுத்தவரை என்ன நடக்குதோ அதன்படி ஆடிக்கொண்டிருப்போம். ஆடிக்கொண்டிருந்தா அப்புறம் எங்க யோகா செய்யறது? அந்த எண்ணங்களிலும் மனசுல ஓடிக்கொண்டிருக்கும், கஷ்டமில்ல. அச்சா இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்குரிய சாராம்சம், ஒரே ஒரு தந்தையில் உண்மையான அன்பு வைத்திருங்கள். இந்த விஷயத்துல பாபா சரியான சுயநலம், நீங்க யாரையுமே நினைக்க கூடாது. என்னத்தான் நினைக்கணும், அவற்ற உரிமை போராட்டம் அது. என்னத்தான் நினை, பாபா எங்கள்ல இருக்கிற பற்றுல சொல்லல, லௌகீகத்துல அப்படித்தானே. ஒரு ஆள அந்த பாசசிவ்னஸ் சொல்லுவீங்க, ஒரு ஆள பயங்கரமா உரிமை பாராட்டி நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கும், நீ வேற யாரோடையும் அன்பு வச்சிருக்க கூடாது, யாரோடையும் கதைக்க கூடாது, என்னோடதான் இருக்கணும், என்னோடதான் கதைக்கணும், என்னத்தான் பார்க்கணும், அங்கால எங்கால பார்க்க கூடாது. அது கலியுகத்துல ஒரு சுயநலத்துல ஒரு ஆளை கட்டி போடுறது, தன்னோட ரொம்ப பந்தனத்துல நினைச்சு வச்சிருக்கிறது, அத பொசசிவ்னஸ் சொல்லுவீங்க. அப்படி பாபாவும் இப்ப எங்களோட அப்படித்தான் இருக்கிறது, நீ யாரையும் பார்க்க கூடாது, யாரை பற்றியும் நினைக்க கூடாது, யாரை பற்றியும் கதைக்க கூடாது, நானே நான் தான் உண்ட உலகமா இருக்கணும் என்று சொல்றதுக்கு காரணம் எங்களை பாபாவுக்கு தேவையில்லை, இல்லை பாபாவை எங்களுக்கு தேவை. எங்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்களை சக்திசாலிகளாக்குறதுக்கும் மேன்மையாக்குறதுக்குமாக பாபா அப்படி சொல்ற. கலியுக தூய்மை இல்லாத உறவுகளில் இருந்து உங்கள் புத்தியின் யோகத்தை நீக்குங்கள். இந்த பழைய உலகத்தின் எல்லையற்ற ஆர்வமின்மையை, பழைய உலகத்தில் எல்லையற்ற ஆர்வமின்மையோடு இருங்கள். இந்த பழைய உலகத்தில் எல்லையற்ற ஆர்வமின்மையோடு இருங்கள். இரண்டாவது, தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற நாங்கள் உலகத்தில் அதி அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற நாங்கள் உலகத்தில் அதி அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். இந்த போதையில் இருந்து பெருந்தன்மையான இதயம் உள்ளவர் ஆகுங்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற நாங்கள் உலகத்தில் அதி அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். இந்த போதையிலிருந்து பெருந்தன்மையான இதயம் உள்ளவர் ஆகுங்கள். ஹேர் எல்லாத்தையும் குடுப்பினப்ப ஹேரோடையும் ஏதாவது கதைக்க போறதுண்டா? ஒரு பிரின்சிபல்கிட்ட போய் ஏதாவது கதைக்கு போகணும், அல்லது ஒரு பொஸ் கிட்ட போய் லீவுக்கு போகணும், ரெண்டா மூட பார்த்தல போவின. அது மூட எப்படி இருக்கு? இப்ப போய் லீவு கிட்ட பிரச்சனை, இப்ப போய் இதை கதைக்க போனா பிரச்சனை. ஆள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாரா, நல்ல மாதிரி இருக்கிறாரு, ஓ அவர் நல்லா சிரிச்சு கத்துட்டு இருக்கிறாரு, இப்ப போய் கதையுங்க ரெண்டு வீணும். ஆனா சந்தோஷமா இருந்தா ஒன்றையும் பார்க்க மாட்டேன், என்ன கேட்டாலும் தூக்கி கொடுத்து போட்டு இருப்பினா. குழப்ப மனநிலையில இருந்தா ஒன்றுமில்லாததுக்கும் பாஞ்சு விழுந்தவங்கதான் இருப்பின. அதாலதான் என்ன சொல்றாரு பாபா, எவ்வளவுக்கு போதையில இருக்கிறோமோ அவ்வளவுக்கு பெருந்தன்மையான இதயம் உள்ளவர்களா இருப்போம். ஒன்றுமே கையில இல்லை, ஆனா மகத்துவமான உணர்வு இருக்குது. மேன்மையான ஒரு போதையில் இருக்கேக்க ஒன்றுமே கையில இல்லாட்டிக்கும் என்னமாவது செய்யணும் செய்யணும் கொடுக்கணும் கொடுக்கணும்ன்ற மாதிரி பாஞ்சு பாஞ்சு இன்னைக்கு வந்து செய்வோம். ஆசீர்வாதம், நீங்கள் கீழ்ப்படிவானவராக இருந்து மிகச்சரியாக அட்டவணை வைப்பதன் மூலம் ஒவ்வொரு பாடத்திலும் சித்தி அடைவதற்கான புள்ளிகளை பெறுவீர்கள். ஆக கீழ்ப்படிவா இருந்து மிகச்சரியாக அட்டவணை வைப்பதன் மூலம் ஒவ்வொரு பாடத்திலும் சித்தி அடைவதற்கான புள்ளிகளை பெறுவீர்கள். ஆக ஒரு மிகச்சரியான அட்டவணை என்றால் ஒவ்வொரு பாடத்திலும் முன்னேறுவதும்
மாற்றத்தை அனுபவிப்பதும் ஆகும். மிகச்சரியான அட்டவணை என்றால் ஒவ்வொரு பாடத்திலும் முன்னேறுவதும் மாற்றத்தை அனுபவிப்பதும் ஆகும். பிராமண வாழ்க்கையில் தத்துவங்கள், மக்கள், மாயையின் மூலம் சூழ்நிலைகள் என்பன வரும். தத்துவங்களால, மனிதர்களால, மாயையால என்ற சொந்த சம்ஸ்காரங்களால, சரீரத்தால, பழைய கர்ம கணக்குகளால எல்லாம் சூழ்நிலைகள் வரும். ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலைகளின் ஆதிக்கங்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு அவற்றை மகள்வூட்டும் காட்சிகளாக அனுபவிப்பதற்கு உங்கள் சொந்த ஸ்திதியின் சக்தியை பயன்படுத்த வேண்டும். இதுவுமே என்ன பாதிக்க கூடாது, இதனாலே நான் பாதிப்படைய கூடாது. உண்டா? சொந்த ஸ்திதியின் சக்தியை பயன்படுத்த வேண்டும். உங்கள் எண்ணங்களில் கூட குழப்பம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கட்டும். அத்தகைய ஒழுங்கான முறையில் பேணப்படுகின்ற அட்டவணையினால் முன்னேற்றத்தை அனுபவிக்கின்ற கீழ்ப்படிவான குழந்தைகளே சித்தியடைவதற்கான புள்ளிகளை பெறுகிறார்கள். அத்தகைய ஒழுங்கான முறையில் பேணப்படுகின்ற அட்டவணை மூலம் முன்னேற்றத்தை அனுபவிக்கின்ற கீழ்ப்படிவான குழந்தைகளே சித்தியடைவதற்கான புள்ளிகளை பெறுகிறார்கள். கீழ்ப்படிவான குழந்தைகள் தான் சித்தியடைவதற்கான புள்ளிகளை பெறுகிறார்கள். ஒண்ணுமே முயற்சி செய்யாட்டியும் பரவாயில்ல, புதுசு புதுசா உருவாக்கி பாபா சொல்றதையாவது செய்து கொண்டிருந்தமெண்டா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோகம்: சிறிய விஷயங்களால் உங்கள் இதயம் குழப்பமடையாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். சின்ன சின்ன விஷயங்கள், அவையில் அப்படி சொன்னவே, இவை இப்படி சொன்னவே, அவை அப்படி கதைச்சவே, இவை இப்படி கதைச்சவே, ஒரு இந்த விஷயங்களுக்கு குழம்புவோம். சரி, நான் ஒரு சம்பவம் சொல்றேன், முரளி முடிஞ்சாப்புறது. சிறிய விஷயங்களால் உங்கள் இதயம் குழப்பமடையாமல் இருப்பதிலே கவனம் செலுத்துங்கள். சந்தேகங்களுக்கு இரையாகாதீர்கள். இப்ப எங்கள்ட ஞானத்திலேயே சில வழியில கேள்விகள் கேட்டு, நாங்க வாழ்ற வாழ்க்கை முறையில சில வழியில கேள்விகள் கேட்டு குழப்புற மாதிரி கதைப்பினம், அது சில வழியில எங்கட அகங்காரத்தை சுருண்டி விட்டதும் அல்லது சந்தேகங்களை உருவாக்கும், இதெல்லாம் நடக்கும் தானே. இதுகளுக்கெல்லாம் நாங்க இரையாக கூடாது, கலியாகிடக்கூடாது. உள்ளுக்கு பயங்கர ஸ்டேபிளா இருக்கும். இதுதான் அந்த அச்சல்கர் சொல்றது, அசைக்க முடியாத நிலை, ஆட்ட அசைக்க முடியாத நிலை சொல்றது. ஓம் சாந்தி, நமஸ்தே. பாபா முரளியை முடிச்சுச்சார். இன்றைக்கு பாபா பெருந்தன்மையான இதயம் உள்ளவர்களாக இருக்க சொல்ற. எப்படி இருந்தா பெருந்தன்மையான இதயம் உள்ளவர்களா இருக்கலாமா? ஆன்மீக போதை சந்தோஷத்தில் இருந்தால் பெருந்தன்மையான இதயம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி சொல்ற. அடுத்தது, பாபா தன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க கூடாது. எல்லா விதமான சரீர சம்பந்தங்கள், உறவுகள் இருந்து இந்த புத்தியை நான் தூண்டிக்கோணும் என்று சொல்லி சொல்ற. இது தெளிவா இருக்கணும், புலம்ப கூடாது, சந்தேகங்கள் வரக்கூடாது. அடுத்தது, பாபா இன்றைக்கு இனிமையிலும் இனிமையான பாபாவா இருந்து கொண்டு பாபா ஸ்வீட்டா கதைக்கிறார். இப்ப அதுக்கு எங்களை பாபா வந்து நீலே இந்த இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இனிமையிலும் இனிமையான அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி குழந்தைகளே என்று கூப்பிட்டு கூப்பிட்டு கதைக்கிறார். சில நேரத்துல தர்மராஜ் மாதிரி கண்டிப்பா இருந்து கதைப்ப, இன்றைக்கு இப்படி இருந்து கதைக்குதே.